Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வர்றதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 32 days வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து 30 days வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த தீபாவளியை நீங்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக கொண்டாடலாம். ஸோ அதுக்காக 10,000 வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, மணி சேவிங் டிப்ஸு, நான் எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறேன், எப்படியெல்லாம் நான் கோல்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே பாருங்கள், அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான், ஸோ வாங்க இப்போ இந்த 10,000 எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மணி சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்மளோட மைண்ட் செட்டை எப்பவுமே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக வச்சுருக்க முடியும். ஸோ ஒரு வார்த்தை நம்ம நெகட்டிவாக நம்ம காதில் விழுந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருவோம். நம்மக்கிட்ட இருக்க கான்ஃபிடன்ஸ் லெவலும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பாசிட்டிவ் பர்சன் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெய்லி வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைங்க. இப்போ நான் சொல்ல போகிற அமௌண்ட்டு தான் வந்து நீங்கள் எடுத்து சேவ் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ உங்களால் என்ன அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். டெய்லி வந்து சேமிச்சாலே போதும். நம்ம வந்து நம்ம சேமிச்சு வச்சாலே நமக்கு வந்து அது ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து ரொம்பவே கை கொடுக்கும். இல்லை நம்ம ஃபெஸ்டிவலுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பிளான் பண்ணி மணியை வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தீபாவளிக்கு நம்ம இப்படி வந்து சேவ் பண்ணால் நம்மளால் 10,000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க, யார் வேணாலுமே பண்ணலாம். 30 days தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஸோ தீபாவளிக்காக. ஸோ வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 30 days வந்து மணி சேவ் பண்ண போகிறோம், அதுவும் 10,000 ரூபாய் சேமிக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, இப்போ 30 நாள் இருக்குது அப்படின்னா நம்ம 6 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது 5 days 5 days நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த 5 days நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சா நம்ம 10,000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேவ் பண்ண போகிறது வந்து பாதி அமௌண்ட் வந்து நம்ம தீபாவளி போனஸ். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ தீபாவளி போனஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதில் இருந்து தீபாவளி செலவுக்கு போக நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டு ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் எடுத்து வைக்க முடியும்னா எடுத்து வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் என்ன அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ தீபாவளிக்கான போனஸ் அமௌண்ட்லேருந்து 5,500 ரூபா நம்ம எடுத்து வச்சுருவோம். பேலன்ஸ் இருக்க 4,500 ரூபா தான் நம்ம இந்த 30 days வந்து சேமிக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். வீக்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒருக்க நீங்கள் 750 ரூபா எடுத்து வச்சுருங்க. இல்லை டெய்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் டெய்லி வந்து எடுத்து வைங்க. 30 நாளை 6 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். அப்போ 5 நாளைக்கு நம்ம சேவ் பண்ண போகிறோம். 5 நாளாக நம்ம சேவ் பண்ண போகிறோம். இந்த 1st 5 நாளில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா 50, 100, 150, 200, 250 இந்த அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க போகிறோம். அப்போ 5 நாளில் நமக்கு 750 ரூபா வந்து கிடைக்கும். 750 × 6 பார்ட். ஸோ 5 days ஒன்ஸ் நம்ம மறுபடியும் 50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி 6 பார்ட்டும் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 750 × 6 நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா 4,500 ரூபா நம்மளால் 30 நாளில் சேமிக்க முடியும். ப்ளஸ் போனஸ் அமௌண்ட், எல்லாருக்குமே வந்து போனஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம 5,500 ரூபாவது போனஸ்லேருந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வைங்க. மீதி இருக்க போனஸ் அமௌண்ட்டை கூட நீங்கள் வீட்டு செலவுக்கு, இல்லை ஏதாவது ஒரு தீபாவளி டைம்னா வெளியிலலாம் ஏதாவது போவீங்க எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போனஸ்லேருந்து 5,500 ரூபா சேவ் பண்ணுறோம். 4,500 + 5,500 நமக்கு டோட்டலாக வரப்போகிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கோல்டு வாங்குறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.